அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஹலீம் செய்ய போகிறோம். மட்டன் ஹலீம் செய்ய போகிறோம். நான் வந்து இது கறி வாங்கிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொழுப்பு கறி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் அரை கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை, இது வந்து ரொம்ப தாக்கத்தான ஹெல்தியான ஒரு ஃபுட்டு தான் இது. 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊற வச்சிடணும். கோதுமை மட்டும் நல்லா ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் வந்து 1/4 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன், 1 கிலோ கறி. 1/4 கிலோ கோதுமைக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. இதால் பச்சை பருப்பு 1, மசூர் பருப்பு 1, கடலைப்பருப்பு 1, ஆனால் உளுந்து மட்டும் 2. உளுந்து 2 எடுத்துக்கோங்க. இது எல்லாம் பருப்பு, கறி, கோதுமை எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம ஊற வச்சிடலாம். ஏன்னா கோதுமை தான் நம்ம ஊற வச்சிட்டோம், அதை வந்து நம்ம கறியை வந்து கழுவி வச்சாச்சு, என்ன முடிஞ்சிருச்சு. இதை நம்ம கழுவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு நம்ம ஒரு 6-7 சிட்டி ஊற்றலாம். அதுவும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். கோதுமை 1/4 கிலோ நான் வந்து ஃபஜர்லேயே ஊற போட்டுட்டேன், 5-6 மணி நேரம் ஊறிடுச்சு. 1 கிலோ மட்டன், கொஞ்சம் கொழுப்பு மட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் தாலெலாம் போட்டிருக்கேன், எல்லா தாலையும் கழுவிட்டு மூணையும் ஒன்றா குக்கரில் நம்ம போட்டு சுற்றி விட்டுக்கோம். ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு முறை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது பாருங்க, கோதுமை 1/4 கிலோ கோதுமை தண்ணியோடு ஊற்றிடலாம். மட்டன் நம்ம 1/4 கிலோலேருந்து 1/4 கிலோ மட்டன் வரைக்கும் இருக்குது, இது இதில் போட்டுக்கலாம். முள்ளும் போடலாம், நீங்கள் முள் இல்லாமலும் போடலாம், பீஃப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாம் போதும். எல்லாம் தாளும் போட்டாச்சு. இதில் வந்து ஒரு பூ வச்சுருக்கேன். இது 5 தேவையான மசாலா நம்ம இப்போ எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருஞ்சீரம் 1 ஸ்பூன், ஷாஜீரா 1/2 ஸ்பூன், பட்டை 2 சின்னது, 5 கலாம்பரு, 5 ஏலக்காய், 1 இது, தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுக்கலாம். 6 பச்சை மிளகாய், மல்லி மிளகாய், மல்லி புதினா இதையும் இதில் போட்டுக்கலாம். 3 சைஸாக வெங்காயம், சும்மா நல்லா பெருசாக தான் அரைஞ்சி போட்டுக்கலாம். ஏன்னாக்கா அது நம்ம கொஞ்சம் சிட்டி தானே விட போகிறோம், அதனால் இதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் நம்ம நிறையவே வைப்போம், ஏன்னா கோதுமை நல்லா ஊறி வரும். ஒரு 6-7 சிட்டி விடலாம். ஆனால் வந்து என்ன செய்யணும், நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு நம்ம வந்து 1 சிட்டி வந்த உடனே நல்லா ஸ்லோவாக வச்சிடணும், 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. எப்படியும் இது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வேகும், நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்ப்போம். தண்ணி நிறையா போட்டதுனால எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இப்போ என்ன செய்வோம், மட்டன் எல்லாத்தையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். மட்டன் எல்லாம் எடுத்துப்போம்.
இதை வந்து நம்ம ஹேண்ட் கிரைண்டரால இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கறியெல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து முள் தனியாக கறி தனியாக ஆக்கிட்டேன். அந்த கறி எல்லாத்தையும் இதில் நான் போட்டுருக்கேன். கறி இதில் போட்டால் இன்னும் நம்ம அப்புறமா அப்படியே போட்டுக்கலாம். இதை வந்து இதில் நம்ம அரைச்சி இந்த மட்டனையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ நூன்பா இருக்கிறதுனால நம்ம உரப்பு உப்புலாம் பார்க்க முடியாது. இதில் ஒன்று நம்ம தாளிச்சு விட்டு ஊற்றிக்கலாம். நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுக்கோங்க. அந்த நெய்யில் முந்திரி கொஞ்சம் உண்டு, ஒரு 10 முந்திரி கிட்ட வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்குவோம். இதை வறுத்துக்குவோம். கடையில் இது மாதிரி வறுத்த வெங்காயமே பிரஸ்தா வித்துச்சு, நான் அதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை போட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு இந்த இதுலையும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். வறுத்தி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம சும்மா காஷ்மீர் சில்லி ஒரே ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. வெங்காயம் வறுத்த வெங்காயம் இருந்ததால் நம்ம அதை அதில் போட்டுக்கிட்டோம். இவ்வளோதான். எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ஹலீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ செம்மையாக ஈஸியாக குயிக்காக ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோட வந்து நான் சந்திக்கிறேன். பாய். எடுக்கலாம் பாருங்கள்.